கிறிஸ்துவில் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த வாரத்திலும் ஜபத்தின் மகிமை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை காண்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களிலெல்லாம் நம்மை கண்மணி போல் பாதுகாத்த எல்லாம் வல்ல இறைவன் இந்த வாரத்திலும் வரும் நாட்களிலும் நம்மோடு இருந்து அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்து நம்மை பாதுகாத்து வழிநடத்த ஜபத்தில் இணைந்திருப்போம். அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். செய்திகளுக்குள் கடந்து செல்வோமா? ஜூலை முதல் தேதி ஒவ்வொரு ஆண்டும் இந்திய தேசிய மருத்துவர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. மனிதர்களுடைய உயிரை காக்கக்கூடிய ஒரு மகத்தான பணி மருத்துவ பணி. இந்த மருத்துவ பணியில் ஈடுபட்டிருக்கிற அனைத்து மருத்துவர்களையும் பாராட்டுகிற வகையில் ஒவ்வொரு வருடமும் ஜூலை முதல் தேதி இது கொண்டாடப்படுகிறது. அந்த ஜூலை முதல் தேதி ஏன் சிறப்பாக கொண்டாடப்படுகிறதுனா, டாக்டர் பிதான் சந்திர ராய், பிசி ராய்னு சொல்லுவாங்க, பிதான் சந்திர ராய், அவர் வந்து 1882 ஜூலை மாதம் முதல் தேதி பிறந்திருக்கிறாரு. அதுபோல் அவர் இறந்தது வந்து 1962 ஜூலை 1 இறந்திருக்கிறார். பிறந்த நாளும் அவருடைய இறந்த நாளும் 1. ரெண்டாவது, அவருடைய நம்முடைய மேற்கு வங்காளத்தினுடைய, இப்போ மம்தா பானர்ஜி அவங்க ஆண்டு கொண்டிருக்கிற மேற்கு வங்காளத்தினுடைய 2வது முதலமைச்சராக இருந்திருக்கிறார். 14 ஆண்டுகள் சரி, அதில் முதலமைச்சராக பணிபுரிந்திருக்கிறார். அவருடைய மருத்துவ சேவைகளை பாராட்டி பாரத ரத்ன விருது 1961 அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ரெண்டாவது, அவர் சாகும்போது அவருடைய வீடு எல்லாத்தையும் மருத்துவமனைக்கு இலவசமாக கொடுத்துட்டார். அவருடைய பணிக்காலங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த நாட்களில், அது வெள்ளையர்கள் ஆண்ட காலத்தில், 1948 அந்த நாட்கள்லேயே அவர் வந்து பெரிய மருத்துவத்தில் உயர்ந்த பட்டங்களை எல்லாம் பெற்றிருக்கிறார். மருத்துவத்தில் அது அந்த நாட்களிலே மருத்துவத்தில் உயர்ந்த பட்டங்களை பெற்று இந்திய அளவில் ஒரு தெரியக்கூடிய மிகப்பெரிய மருத்துவராக விளங்கியிருக்கிறார். சரி, அதனால் அவருடைய பணிகளை போற்றும் வகையிலும் அவருடைய பணிகளை சிறப்பிக்கும் வகையிலும் கௌரவிக்கும் வகையிலும் இந்த ஜூலை முதல் தேதியை 1991 தேசிய மருத்துவ தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மருத்துவர்கள் சேவை நம்ம அதை எண்ணி முடியாத ஒரு சேவை, சொல்ல முடியாத, சொல்லி முடியாத ஒரு சேவை. ஏன்னா நம்ம பிறப்பு முதல் பிறக்கும்போது மருத்துவருடைய உதவியோடு நம்ம பிறக்கிறோம். அதே போல் இறப்பு வரை அந்த இறப்பை நிர்ணயம் செய்கிறது யார், உயிர் இருக்கா இல்லையா அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆக நம்ம கடந்து வர்ற பாதையிலெல்லாம் மருத்துவர்களுடைய சேவைகள் தினம் தினம் நமக்கு அவசியமான ஒன்று. அதுவும் இப்போ மருத்துவ சேவை வந்து இந்த கடந்த 2020-21 தொற்று காலங்கள், இந்த கொரோனா தொற்று காலத்துல தான் சேவையை இன்னைக்கு உலகமே அங்கீகரிச்சிருக்கு. ஏறத்தாழ இந்தியா தேசத்துல 600 டாக்டர்கள் இருந்திருக்காங்க. நம்முடைய தேசம் முழுவதும் பாதிக்கப்பட்டு இந்த கொரோனாவில் சிகிச்சையில பணியில் அவங்க ஈடுபட்டதுனால பாதிக்கப்பட்டு ஏறத்தாழ 600 டாக்டர்கள் இறந்திருக்கிறாங்க. அப்போ அவருடைய பணிகள் வந்து ஒரு எப்படி சொல்லலாம்னா, ஒரு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, அது வெள்ளை இராணுவ உடை, அப்படி ஒரு வெள்ளை இராணுவம் மாதிரி உடை, வெள்ளை இராணுவம். அதனால இப்போ எல்லா தலைவர்களும் பாராட்டியிருக்கிறாங்க அவருடைய பணிகளை. இந்த நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் பாராட்டி, பிரதமர் பாராட்டியிருக்கிறாங்க, எல்லா அரசியல் தலைவர்களும் பாராட்டியிருக்கிறார்கள். இந்த தின நாட்களில் நாமும் மருத்துவர்களை பாராட்டுவோம். கண்டிப்பாக அவருடைய பணிகளுக்காக நாமும் ஜெபிப்போம். ஆண்டவர் ஒரு மருத்துவர். ஆமாம், என்ன மத்திய 10:8 இன்னைக்கு 108 சொல்கிறோம்ல, அந்த 10:8 மத்திய 10:8 தான் 108 உருவானது. என்ன, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆண்டவருடைய சேவை அதுதான், மருத்துவ சேவை. அவர் சேவை, அவர் நன்மை செய்கிறவராக, அப்போ சிலருடைய நடவடிக்கைகளில் பார்க்குறோம்ல, நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். இன்னும் பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் பார்த்தீங்கன்னா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். என்ன, ஆண்டவர் தேடி வந்து சுகம் தருகிற தெய்வம். இன்றைக்கு மருத்துவர்கள் நாம் தேடி போகிறோம், ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். அவர் சொல்கிறார்ல, பிணியாளிகளுக்குத்தான் மருத்துவன் தேவை. ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்முடைய பாவ நிலையிலிருந்து, பாவ நோயிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக வந்தவர் தான் பரம வைத்தியராகிய இயேசு.
சொல்கிறாரு, நான் இதோ நான் உன்னை குணமாக்கினேன், குணமாக்குவேன், தழும்புகளால் குணம் ஆனீர்கள் என்றெல்லாம் நம்ம வேதத்தில் நிறைய வாசிக்கிறோம். வியாதியை ஒன்றிலிருந்து விளக்குவேன் என்ன, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த மருத்துவர்களை நம்ம நினைக்கிறோம். இதே போல் ஆண்டவருடைய சேவை எண்ணி முடியாத ஒரு சேவை. ஆண்டவர் இந்த மருத்துவர்கள் மூலமாக இன்றைக்கு நம்மோடு அவர் பேசுகிறார். அதை நிறைய பேர் சொல்லும்போது மருத்துவர்கள் நடமாடும் தெய்வங்கள். ஆமாம், கண்டிப்பாக கடவுள் வந்து நேரில் உதவ முடியாது, மருத்துவர்கள் மூலமாக உதவுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு நபர் பேசியிருக்கிறார். அது வியாபாரமாக இருந்தாலும் கூட அது ஒரு சிலர் நிறைய கொஞ்சம் இருக்கு. அதை நம்ம அதை வைத்து மையமாக வச்சு பேச கூடாதுல்ல, அது சேவையை தான் நம்ம பார்க்கணும். சில இடங்களில் போனால் தனியார் மருத்துவமனைக்கு போனால் இவ்வளோ செலவாகுதுன்னு சொல்கிறோம். ஆனால் அதே போல் அவருடைய தேவைகளும் இருக்குல்ல, அவங்க மருத்துவமனை கட்டியிருக்கிறாங்க, நிறைய வேலைக்காரர்கள் உதவி ஆட்கள் வச்சுருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய மருத்துவ கருவிகள் வாங்கி வச்சுருக்கிறாங்க. சில மருத்துவமனைகள்னால எல்லா மருத்துவர்களும் நம்ம வந்து விமர்சிக்க சொல்லக்கூடாது. அப்படியே பணிகள் வந்து இன்னைக்கு நீங்கள் சொன்னால் பெரிய ஒரு சேவை தான், மிகப்பெரிய சேவை. அவங்க வாங்கினாலும் அந்த பணத்தை அவங்க வாங்குறாங்கன்னா தேவைக்காகத்தானே வாங்குறாங்க. 24 மணி நேரம் நீங்கள் ராத்திரி ஒரு ஒரு ஒருடைய யாருடையாவது அதிகாரி வீட்டை போய் நம்ம நைட்டில் தட்ட முடியுமா? ஆனால் ஒரு மருத்துவர்கிட்ட தட்டி துணிஞ்சு போய் உதவி கேட்குறோம். ஆமாம், ஏன்னா ஒரு மருத்துவர் போக முடியும், வேற எங்கே போக முடியும், யார்கிட்ட போக முடியும். அதனால் அவனுடைய சேவை ஒரு மிகப்பெரிய பணம் இருந்தாலும் அந்த மருத்துவரை தேடி போனால் தான் நம்ம சுகமாக முடியும். சரி, அதனால் ஆண்டவரை தேடும்போது போல நம்ம மருத்துவரை தேடுவோம். ஜூலை 1 மருத்துவர்களை நினைத்து நன்றி சொல்வோம். ஒவ்வொரு ஜூலை 1 கேலண்டரில் நம்ம பார்க்கும்போது அந்த வெண்ணுடை தரித்த அந்த மருத்துவர்களையும் செவிலியர்களையும் நாம் நினைவு கூர்ந்து அவர்களை பாராட்டி அவருடைய சேவைக்காக குடும்பத்துக்காக நாம் ஜெபிப்போம். பரம வைத்தியராய் எங்களோடு கூட இருந்து எங்களை குணமாக்கி கொண்டு வருகிற எங்கள் நல்ல கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் இந்த ஜபத்தின் மகிமை நிகழ்ச்சிக்கு அவங்க நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, ஜூலை 1 மருத்துவ தினமாக இந்திய தேசிய மருத்துவர்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறதை குறித்து நம்முடைய சமூகத்தில் ஜபிக்கிறோம். கர்த்ததாமே இந்த நாட்களிலும் எங்களுடைய தேசத்திலே பணிபுரிகின்ற அனைத்து மருத்துவர்களுக்காக ஜபிக்கிறோம். கர்த்ததாமே மருத்துவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம். தங்களுடைய உடல்நலம் பாராமல் பிறருக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு உன்னதமான பணியில் இருக்கிற மருத்துவர்கள் அனைவருக்கும் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே நீர் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவள் குடும்பங்களை தலைக்க செய்தார் என்று ஆண்டவர் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் பணிபுரிகிற மருத்துவர்கள் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தராகிய உமக்கு பயந்து அவர்கள் சேவை செய்வதற்கு தேவையான நல்ல அனுகூலமான ஞானத்தை நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்கள் தேசத்தில் இந்த நாட்களிலும் கொரோனா காலத்தில் ஏறத்தாழ 600 அதிகமான மருத்துவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று ஆண்டவர் செய்தியில் வாசிக்கிறோம். கர்த்ததாமே இப்படி ஆண்டவரே இப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிற மருத்துவர்களை இந்த நாட்கள் நினைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய மருத்துவமனைகளை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் தொட்டு ஆண்டவரே பரிசோதிக்கிற அத்தனை நோயாளிகளுக்கும் கர்த்ததாமே அவர்கள் மூலமாக நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே நீர் ஆசீர்வதி மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். ரெண்டாவது, இந்த கொரோனா காலத்தில் அர்ப்பணிப்போடு 50 சேவை செய்த மாணவர்கள் அப்படின்னு ஒரு தலைவர் ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதாவது கொரோனா நோயாளிகளுக்கு அவர்களாகவே முன்வந்து 50 சேவை செய்த மாணவர்கள். அதாவது பொதுவாக நம்ம இப்போ இந்த காலத்தில் எப்போதுமே இளம் தலைமுறையை விமர்சிக்கக்கூடிய காலம் இது. அது நாங்கள் அந்த காலத்தில் அப்படி இருந்தோம், நாங்கள் அந்த காலத்தில் அப்படி இருந்தோம், இந்த காலத்தில் பையங்க இப்படி இருக்காங்க, இப்படி சொல்லி நம்ம விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கக்கூடிய நாட்கள் இது. ஆனால் அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு ஒரு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் ஒரு 50 முழுவதுமாக ஏறத்தாழ 36 மாணவர்கள் கரோனா நோயாளிகளுக்கு சேவை செய்திருக்கிறார்கள். என்ன சேவைன்னா அவர்களுக்கு தேவையான உணவு கொடுப்பது, அவர்களுக்கு தேவையான உணவை வெளியிலேருந்து வாங்கி கொண்டு கொடுப்பது, அவருடைய உறவினர்களுக்கு தகவல் கொடுப்பது, மருத்துவத்துக்கு ஒரு சிகிச்சை தேவைப்படும் நேரத்தில் அதை டாக்டர்களுக்கோ செவிலியர்களுக்கோ சொல்லி
அவங்களுக்கு தேவையான அந்த உதவிகளை செய்வது, இப்படி அவர்கள் அந்த கொரோனா வார்டில் பணிபுரிந்து 50 நாளில் நிறைவு செய்திருக்கிறார்கள். இப்போ கொரோனா தொற்று ரொம்ப குறைந்து விட்டதுனால, நோயாளிகளின் எண்ணிக்கையும் குறைந்ததுனால, இவர்கள் இப்பொழுது மருத்துவமனையில் அந்த தங்களுடைய அந்த தன்னார்வ பணியிலிருந்து விலகி வந்திருக்கிறார்கள். அவருடைய பணிகளை நாம் பாராட்ட வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர்கள், அமைச்சர்கள் எல்லாருமே அவருடைய பணிகளை பாராட்டி இருக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்களில் நாம் அப்படிப்பட்ட மாணவர்கள், இந்த நாட்களிலும் பிறருக்கு சேவை செய்யக்கூடிய மாணவர்கள், அர்ப்பணிப்போடு பணிபுரிகிறவுடைய மாணவர்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஒரு செய்தி நமக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. பொதுவாகவே குழந்தைகள் அல்லது வாலிபர்கள் என்று வரும்போது இந்த சேவை மனப்பான்மை இப்போ இருக்குதோ அந்த இடமே சிறப்பாக இருக்கும். அவன் வீட்லேயும் அதே நினைப்போட வருவான், வெளியே அதே சேவை செய்வான். ஏன்னா நம்ம சில நேரத்தில் விபத்து நடக்குது, விபத்தை பார்த்தும் பார்க்காம போயிடுறோம்னா ஒரு அலட்சியம். அதாவது ஒரு தகப்பனார் வந்து டை வெளியே போகும்போது கேட்டை பூட்டிட்டு போ, அல்லது லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போ, தண்ணி விழுந்துன்னா தண்ணியே அடைச்சிட்டு போ அப்படின்னு சில சில காரியங்களை சொல்லும்போது அவனுக்கு அது எரிச்சலாக இருக்குது என்ன. ஆனால் ஒரு அதே நேரத்தில் ஒரு இன்டர்வியூக்காக அந்த பையன் போகிறான், போகும்போதே கேட்டை அவன் திறந்துட்டு திரும்ப லாக் பண்ணுறான், மேலேருந்து பார்க்குறாங்க. வரும்போது தண்ணி சிந்திக்கிட்டு இருக்கு, அதை லாக் பண்ணுறான் பார்க்குறாங்க. இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களை மேலேருந்து இன்டர்வியூ செய்கிறவங்க அதை பார்த்து அந்த பையனுக்கு செலக்ட் பண்ணுறாங்களாம். அப்போ நம்ம வீட்டில் எந்தபடி நடக்கிறோமோ அதைத்தான் சமுதாயத்துலேயும் செய்வோம். வீட்டில் கீழ்ப்படியாதவன் வெளியேயும் போய் சேவை செய்ய மாட்டான். இந்த அருமையான தம்பிமார், நான் 50 நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை. இன்றைக்கி நம்ம பைபிளில் பார்த்தீங்கன்னா மூத்தவன்ட்ட டைவ் தோட்டத்துக்கு போனால் அவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு எங்கேயோ போயிருந்தான். ஆனால் பையன் அடுத்த பையன் என்ன செய்கிறான், போக மாட்டேன்னு சொன்னாலும் அப்பாட்ட சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலையை தான் செய்யணும்னு போகிறான். இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்க இல்லாதபடி ரொம்ப கவனமான பிள்ளைகள் இந்த நாட்டில் தேவை. அந்த மாதிரி ஒரு நல்ல முன்மாதிரியான காரியத்தை செய்த அன்பு பிள்ளைகளை நம்ம பாராட்டுவோம். இதே போல் வாலிபர்கள் தன்னுடைய வாலிப பருவத்தில் ஏதாவது ஒரு சேவை, பொதுநல சேவை செய்கிற பிள்ளைகளாக, ஒரு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஒரு சின்ன செய்தி துணுக்கு பார்க்கும்போது ஒரு ஆலயத்துக்கு முன்னால் ஒருத்தர் உட்காந்து துண்டு விரித்து பிச்சையை கேட்குறார். ஆனால் ஒரு வாலிபன் பார்க்குறான், ஒரு பூங்கொத்து வாங்கி கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறான். அவரை அந்த பூங்கொத்தை விரித்து வைக்க சொல்லி ஒரு பிச்சைக்காரன் பூங்கொத்து வச்சுருக்கிறாரு. வர்றவங்க போகிறவங்கெல்லாம் பூங்கொத்தை ஒரு பூ, ஒரு ரோஸ் பூ வாங்கிட்டு 5 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுத்துட்டு போகிறாங்க. அவன் சும்மா கொடுத்தான், ஆனால் இவர் காசு பண்ணிட்டார், 100 ரூபா 150 ரூபாய்க்கு விற்றுட்டார். உடனே மறுநாள் அதே போல் 150 ரூபாய் கொண்டு போய் பூ வாங்கி கொண்டு வந்து ஒரு கடையாக்கிட்டார். அப்போது அதை ஒரு சீன பழமொழி உண்டு, பசித்தவனுக்கு மீன் கொடுக்காத மீன் பிடிக்க கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. இந்த மாதிரி வாலிபர்களுக்கு நம்ம நல்ல வழி காட்டும் போது அந்த வாலிபர்கள் மறக்க மாட்டாங்க. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலேயே நடத்து. இவன் இந்த 50 36 மாணவர்களும் அவர்கள் நல்ல ஒரு சமுதாயத்தில் நல்ல பெற்றோராக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அதே பழக்க வழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பிள்ளைகளை இந்த மாதிரி நல்ல வழியில் நடத்துறதுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லி ஆண்டவருக்கு ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஜெபம் செய்யும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், மது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால் தானே. தவேத வசனத்தின்படி இந்த நாட்களிலே கொரோனா வைரஸ் பாதித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே மருத்துவமனைகளிலே தனிமையிலே தவித்து கொண்டிருக்கிற அந்த அருமையான நோயாளிகளை தேடி சென்று, குறிப்பாக 1-2 நாட்கள் அல்ல 50 நாட்கள் தினம் தினம் மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளுக்கு செய்ய வேண்டிய தேவைகளை ஆண்டவரே செய்தவர்களாக, 36 மாணவர்கள் அந்த சிறப்பான பணியை செய்ததாக நாங்கள் செய்தித்தாளிலே வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே அந்த அன்பு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அவருடைய உள்ளங்களிலே நீர் கொடுத்த வாஞ்சைக்காக, விருப்பங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, அனுதானுகின்ற பிள்ளைகள் வளராதபடி ஆண்டவரே பெற்றோருக்கு மகிமையை கொண்டு வருகிற பிள்ளைகளாய், கர்த்தாவே உமக்கு மகிமை கொண்டு வருகிற பிள்ளைகளாய் வாழ நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவருடைய சேவையை நீர் அங்கீகரித்த தேவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எத்தனையோ பேர் அதை பாராட்டி இருக்கிறார்கள். ஆண்டவரே உம்முடைய திருநாமத்தினாலே நாங்களும் அன்பு பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம்.
இப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு திருச்சபைகளிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் வளர்ந்து ஆண்டவரை இன்னும் சிறப்பான சேவை செய்ய உங்களுடைய சமூகத்திலே அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னொரு செய்தி, தன்னம்பிக்கை. அதாவது வாழ்க்கையில் வந்து பலவிதமான தோல்விகள், பலவிதமான போராட்டங்கள், சோர்வுகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் மேற்கொண்டு மேலே வருவது வந்து ஒரு பெரிய சாதனை. அது வந்து எல்லாரும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு பெண்மணி செய்து காட்டியிருக்கிறார். கேரளாவில் திருவனந்தபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குளத்தை சேர்ந்தவர் சிவானந்த். சரி. இவரது மகள் ஆனி. இவங்க அரசு கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கும் போதே பெற்றோரின் எதிர்ப்பு மீறி காதல் திருமணம் செய்து கொண்டார். ஆனால் 1.5 ஆண்டுகளிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தம்பதியினர் பிரிந்து விட்டார். அதனால் அப்போ அந்த டைமில் ஆணி, இந்த ஆணிக்கு 8 மாதத்தில் கை குழந்தை இருந்திருக்கிறது. 19 வயதிலேயே கை குழந்தையுடன் கணவனை பிரிந்த ஆணியை காதல் திருமணம் செய்த கோபத்தில் பெற்றோரும் கைவிட்டு விட்டார்கள். இதனால் அவருடைய பாட்டியின் கூரை வீட்டில் குழந்தையுடன் வசித்திருக்கிறார். அப்போ அவருடைய பிழைப்பிற்காக ஜூஸ் எலுமிச்சை ஜூஸ் விற்கிறது, இந்த திருவிழா காலங்களில் பண்டிகை காலங்களில் அங்கே போய் சின்ன சின்ன வியாபாரங்கள் செய்வது, இப்படி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து உழைத்திருக்கிறார். அப்போதான் அவருடைய யாரோ ஒரு உறவினர் அவர் வந்து இப்படி ஒரு காவல்துறையில் பணிகள்லாம் வருது, அதுக்கு அப்ளை பண்ணக்கூடாதான்னு கேட்டிருப்பாங்க போலக்கு. அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் பிஏ சமூகவியல் படித்து முடித்திருக்கிறார். ஆமாம், பிஏ முடிச்சிருக்கிறாரு. முடிச்சு அந்த அவங்க அந்த காவல்துறை எக்ஸாம் எழுதி எந்த இடத்துல ஜூஸ் வித்தாரோ அதே இடத்துல இன்னைக்கு காவல்துறை உதவியாளராக ஆகியிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ். எந்த இடத்துல ஜூஸ் வித்துட்டு வந்து தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருந்தாரோ இன்னைக்கு அந்த இடத்துல வந்து இன்னைக்கு சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு இதப்போ நம்முடைய இது வந்து இவங்களுடைய செய்திகள்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறதுனா, நம்ம வாழ்க்கையில் வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், மோசமான தோல்வியான நிலையில் நிறைய பேருக்கு ஒரு சின்ன தோல்வி சின்ன கஷ்டம் வந்த உடனே மனம் ஒடிந்து மனசில் சஞ்சலப்பட்டு மனம் பாதித்து அப்படியே ஒடுங்கி போயிடும். ஆனால் இந்த அம்மா அந்த ஆணி அப்படி பண்ணலை. கணவரை இழந்தாச்சு 19 வயசுலே, கணவர் பிரிஞ்சு போயிட்டாரு, கை குழந்தை இருக்கு, அந்த குழந்தையும் காப்பாற்றி படிக்க தானும் படித்து ஒரு அரசாங்கத்தில் இன்னைக்கு ஒரு ஒரு உயர் பதவியையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்கும்னா, அப்போ வாழ்க்கையில் வந்து இப்படிப்பட்ட செய்திகள் வாசிக்கும் போது நம்ம வந்து தைரியமா இருக்கணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும். ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார் ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது. இல்லை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. ஆமாம், அவர் நம்முடைய கருவிலேயே நம்மை தெரிந்து கொண்டவர். அதனால் நம்ம இப்போ கஷ்டப்பட்டாலும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் அற்புதமாக நடத்துவார். இன்றைக்கி இப்படி இருக்கிறவன் நாளைக்கு உதாரணத்து ஆபிரகாம் லிங்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சாதாரண ஒரு விறகு வெட்டி தான், விறகு வெட்டினுடைய மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தோல்வி மேலே தோல்வி தான், ஆனாலும் அந்த தோல்வியெல்லாம் அவர் பொருட்டா என்ன, அதுபடி இருந்த வாழ்க்கை தான் உயரச் செய்தது. உலகத்திலேயே பல தோல்விகளை சந்தித்த ஒரே ஆள் அவரால் சந்திச்சு வந்து வாழவே முடியும். மனம் உடைஞ்சிருவோம் நம்ம. இதுக்கு மேலே நமக்கு தேவையா, அந்த வேலை நமக்கு தேவையா, இந்த பிரச்சனையில நம்ம தலையிடணுமா? நல்ல அரசியல்ல தோல்வி, குடும்பத்துல தோல்வி, எல்லா இடங்களும் அவருக்கு தோல்வி தான். ஆனா ஒரு நடை அந்த வெற்றி ஒரு நாள் கிடைக்கும் நம்பிக்கையோட போயிட்டே. நாங்கள் ஜெயிப்போம், வி ஷால் ஓவர் கம், எப்பவும் நம்முடைய மனசுல அது இருக்கணும். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம தலையிலேருந்து ஒரு முடி கூட விழாது. நம்ம நினைக்கிறோம், ஐயோ இந்த கஷ்டம் ஏன், இந்த பிரச்சனை ஏன். ஆண்டவர் செய்ய ஒரு நமக்கு 100 லைன் வச்சிருக்கிறார். அவர் நம்மளை அழகாக நேர்த்தியாக நடத்துவார். அதனால் இந்த அருமையான சகோதரியை நினைத்து நம்முடைய வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் கைவிடப்பட்டாலும், கணவரால் கைவிடப்படலாம், மனைவியால் கைவிடப்படலாம், பெற்றோரால் கைவிடப்படலாம், என் பிள்ளைகளால் கூட நம்ம கைவிடப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, திகையாதே கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அது எவ்வளோ நாள் இருக்கிறாரு, உலகத்தின் முடிவு பெரியந்தோ சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அதனால் தான் சங்கீதக்காரங்கள கர்த்தரின் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைய. அவர் என்ன பசுமையான புல்வெளிகள் இடையில் நடத்துவார், நான் அமர்ந்த தண்ணீர்கள் இடையில் நடத்துவார். அவர் என்னை போஷிக்க வல்லவர். இந்த சகோதரி எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் விற்று அன்றைக்கி நான் அந்த அவங்களுடைய வயசுக்கு ஒத்தவங்கெல்லாம் பார்ப்பாங்கள்ல, அவங்க அந்த சூழ்நிலை எந்த கிராமத்தில் எப்படி இருந்தா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவளை பார்த்து கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஆனாலும் ஆண்டவர் உயர்த்துகிறார்,
ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு தாவிதத்தான் ஆண்டவர் அரசனாக்குனார். கழுதையை தேடி சென்ற சவுலை தான் ஆண்டவர் அரசு முதல் அரசனாக உயர்த்தினார். ஏன்னா சிறைச்சாலையில் கைதியாக போடப்பட்ட யோசேப்பை அரசு பார்வோனுக்கு ஆலோசனை சொல்லுகிற மனிதனாக உயர்த்தினார். நமது ஆண்டவர் உயர்த்த வல்லவர். வாழ்க்கையில் நம்ம எந்த சோதனைகள் வந்தாலும் அது இந்த வாரத்தில் நம்ம கேட்குற செய்தியின் மூலமாக ஒவ்வொரு செய்திகளுமே நமக்கு புது பலம் தருகிறது. அன்பு வாலிபர்களை நினைக்கிறோம், இந்த வாலிபர்களை போல வாழணும். அன்பு சகோதரியை நினைக்கிறோம், இந்த சகோதரி போல கஷ்டத்தை எதிர்த்து சொல்லுவாங்கல்ல, உயிருள்ள மீன் வந்து எதிர்த்து தான் வரும், செத்த மீன் தான் தண்ணியோட தண்ணியாக போகும். அதுதான் உயிருள்ளவர்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த உயிர் இருக்கும் வர ஆண்டவருக்காக நம்ம வாழ்வோம். ஆண்டவர் நம்மை கண்டிப்பாக உயர்த்துவார். நம்முடைய குடும்பங்களையும் அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஒரு நாளும் மனசோர்ந்து போக வேண்டாம். ஜெபிப்போமா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் என்று நம்முடைய வேத வசனம் எங்களுக்கு சொல்லி தருகிற சுவாமி. தேங்க்யூ. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் இப்படியெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய வேதத்தில் நாங்கள் நீர் எங்களுக்கு அருமையான வாக்கியங்களை வசனங்களை தந்து எங்களை பலப்படுத்தியிருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திகையாதே, கலங்காதே, பயப்படாதே, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதை கற்றுக்கொள்வது மட்டுமல்ல ஆண்டவரை வாசிப்பது மட்டுமல்ல, அதை எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவமாக்கி கொள்வதற்கும் ஆண்டவரை கிருபை தாரும். இந்த அருமையான சகோதரி ஆனிக்காக ஜபிக்கிறோம். கர்த்தாவுடைய பணிகளை ஆசீர்வதிக்கும் ஜபிக்கிறோம். கேரள மாநிலத்தில் ஒரு கிராமத்தில் ஜூஸ் விற்று கொண்டிருந்த ஒரு பெண்ணை இன்றைக்கு அவள் தன்னுடைய உழைப்பின் மூலமாக இன்றைக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டராக காவல்துறை உதவி ஆய்வாளராக பணி உயர்வு பெற்றிருப்பது ஆண்டவரை ஒரு மிகப்பெரிய காரியமாக செய்தித்தாளிலே வாசிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலும் ஆண்டவர் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். வாழ்க்கையிலே சோர்ந்து போய் தோல்வி அந்த நிலை தோல்வியான நிலைகளிலே மனம் ஒடுங்கி போய் மனம் நொறுங்கி போய் இருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காகவும் உடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கைவிடாத தேவன் எங்களுக்கு ஒருவர் உண்டு என்ற நம்பிக்கையோடு, ஆண்டவர்களை கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவர் அவர் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அவர்கள் தொடருவதற்கு அத்த கிருபை தாரும். அவர்களுக்கு தேவையான உயர்வான ஆசீர்வாதங்களை நீர் வைத்திருக்கிறீர் என்ற ஒரு நம்பிக்கையை நீரோடு கொடுத்து ஆண்டவரே உன்னுடைய பிள்ளைகள் சோர்வடையாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் அவர்களுக்கு பக்கத்துணையும் பாதுகாவலுமாய் இருந்து வழி நடத்துகிற தேவன் என்பதை ஆண்டவரே அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்டம் ஜெபிக்கிறோம். நாட்களிலும் ஆண்டவரே அநேக வாலிபர்கள் அநேக குடும்பங்களிலே சோர்ந்து போயிருக்கும் நிலைமையை பார்க்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன், உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை எல்லா விதங்களிலும் உதவி செய்து ஆண்டவர்களை உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இன்னொரு சம்பவம் இது எப்படின்னா, அதாவது உதவி செய்வது, பிறருக்கு உதவி செய்யணும், அது நமக்கு கற்று வேதத்திலே கற்றுக் கொடுக்கிறோம். எளியவர்களுக்கு உதவி செய்யலாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஒரு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 11 வயது சிறுமி துளசி குமாரி, அவள் வந்து அங்குள்ள அரசு பள்ளியில் 5வது வகுப்பு படித்து வருகிறார். சரி. அவருடைய வீடு வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறது. சரி. ஆன்லைன் படிப்பு இப்போ எல்லாமே ஆன்லைன் தானே, அதுக்கு ஃபோன் இல்லை அவர்கிட்ட. அதனால் அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, மாம்பழம் விற்றுக்கிட்டு இருக்கா ரோட்டில். அப்படி விற்றுட்டு இருக்கும்போது எதுக்கு இப்படி சின்ன வயசுல இந்த மாம்பழம் விற்றுட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்பொழுது எனக்கு ஃபோன் இல்லை, ஆன்லைனில் படிக்கணும், ஃபோன் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இதை அறிந்த ஒரு மும்பையை சேர்ந்த அமேயா ஹெட்டே என்ற தொழிலதிபர் அந்த பிள்ளைகிட்ட போய் 12 மாம்பழங்களை 120,000 வாங்கியிருக்காரு. சரி. 12 மாம்பழங்களை வாங்கிட்டு 120,000 ரூபா கொடுத்துருக்குறேன் இந்த மாம்பழங்களுக்கு. ஓஹோ. கொடுத்துட்டு நீ ஃபோன் வாங்கிக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பிள்ளை அந்த இப்போ அந்த அமௌண்ட்டை வாங்கி அந்த அதில் அவர் வந்து அந்த கணக்கு அந்த இந்த பிள்ளையினோட வங்கி கணக்கு அப்பாவுடைய வங்கி கணக்குக்கு அந்த ரூபாய் அனுப்பியிருக்காரு. 120,000 அனுப்பியிருக்கிறாரு. 20,000 இப்போ ஓராண்டுக்கான இன்டர்நெட் இணைப்புடன் 13,000 துளசி புதிய ஸ்மார்ட் போன் வாங்கி தன்னுடைய படிப்பை அவர் தொடர்ந்திருக்கிறதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. இதில் ரெண்டு காரியம், ஒன்று உதவி செய்கிறது, மற்றவர்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யும்போது இன்றைக்கி அந்த பிள்ளை வந்து மாம்பழம் விற்றுதும் மாம்பழம் விற்றுட்டே வந்திருக்கோம். இனி அவர் உதவி பண்ணாலும் தன்னுடைய படிப்பை தொடருது. ரெண்டாவது அந்த பிள்ளையினுடைய வாஞ்சை விருப்பம்,
நான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம், ஒரு எப்படியா படிக்கணும்ன்ற ஒரு ஏக்கம். அப்போ அந்த ஏக்கத்தை இன்னைக்கு ஒரு ஆண்டவர் வந்து சரியா அப்படி வாஞ்ச விருப்பம் ஏக்கத்தை எல்லாம் நிறைவேற்றி யாராவது ஒரு ஆளை அனுப்பி ஆண்டவர் அதை நிறைவேற்றி வச்சிருக்கிறார். இது ஒரு நல்ல ஒரு அருமையான இந்த செய்தி இந்த நாளில் வெளிவந்திருக்கிறது. ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற ஆண்டவர், கண்மலை மேல் இருத்துவேன்னு சொல்றாருல்ல. நம்ம கஷ்டப்பட்டது எந்த சூழ்நிலையில இருக்கிறோம் என்பதை பார்த்து அவளுடைய விருப்பம் என்ன, மாம்பழத்தை வித்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும். என்னைக்கு அவ 100,000 ரூபாய்க்கு அந்த மாம்பழத்தை வித்துக்கிட்ட போறா. ஆனாலும் ஆண்டவர் செய்கிறார் பாருங்க, ஒரு அந்த வழியா ஒரு ஆளை வர சொல்லி அவப்படுற கஷ்டத்தை பார்த்து பணம் உதவியை செய்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எஸ்ஐயா தீர்க்கதரிசி 62 பாஸ்து பார்த்தோம்னா, நீ கைவிடப்பட்டவள் எனப்பட்டாலும் இல்லைப்பா நீ கைவிடப்படலை, என்ன நீ பாழான தேசம் எனப்பட்டாலும் நீ எப்சிபா என்று சொல்கிறார், எப்சிபா. அதனால் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற ஆண்டவர். உலகம் கைவிடலாம், இந்த மாம்பழம் விற்கிறவா என்று சொல்லலாம், அதில் இந்த முந்தின செய்தியில் பார்த்தபடி சாதாரண ஜூஸ் வித்துக்கிட்டு இருக்கிறவா என்று சொல்லலாம். ஆனாலும் ஆண்டவர் அவர்களை முன்குறித்து இருக்கிறார், அவர்களை உயர்த்துகிறார். நம் சொன்ன மாதிரி அந்த மகளுக்கு வேலையை வாங்கி ஆண்டவர் கொடுத்துருக்காங்க, இந்த இவளுக்கு அவருடைய படிப்பு ஆமா மறக்க முடியாது. அப்போ ஆண்டவர் வந்து உதவி செய்கிறாரு, நடத்துறாரு. அதனால நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இப்படிப்பட்ட செய்திகள் வந்து நமக்கு உற்சாகப்பட்டுக்கிறது. அவருடைய பெருமூச்சை கூட அவர் கணக்குக்கிறவர். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பெருமூச்சு கேட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சங்கீதக்காரன் சொல்லுவான், என் ஏங்கல் எல்லாம் ஏக்கமெல்லாம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. நம்ம வீட்டில் படுத்துக்கிட்டு அப்படியே மேலே பார்த்து சிந்திச்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த சிந்தனையை கர்த்தர் பார்க்கிறார், இருதயத்தை நினைவுகளை அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் தாயும் தகப்பனும் கொடுக்க முடியாது, நான் அவர் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். அதனால் நாம் கவலைப்படாதபடி கலங்காதபடி ஒவ்வொரு செய்திகளையும் வாசித்து நம்ம பலப்படணும். சாதாரண இது ஒரு செய்தி தானே என்று நாம் எண்ணி விடாதபடி செய்தி வந்து நம்ம சொல்றதெல்லாம் டைம் பாஸ்க்கோ நேரம் போறதுக்கே கிடையாது. முதல் மருத்துவ செய்தியை பாருங்க, மருத்துவர் மூலமா நம்ம கடவுளை பார்க்கிறோம், இந்த அன்பு வாலிபர்கள் மூலமாக கடவுளுடைய சேவையை நினைக்கிறோம், அன்பு சகோதரியினுடைய விருப்பம் நிறைவேறுகிறது, ஒரு குட்டி பிள்ளையினுடைய விருப்பம் நிறைவேறுகிறது. அதில் ஆண்டவர் நல்லவர், நம்ம கவலைப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையோடு இருந்து ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் செய்வார். ஜெபிப்போமா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, நாட்களிலே மன விருப்பத்தோடு வாஞ்சியோடு மாம்பழங்களை விற்று அந்த மாம்பழங்கள் விற்பனை செய்வதன் மூலமாக கிடைக்கிற பணத்தை சேமித்து தன்னுடைய படிப்புக்கு ஏற்ற ஒரு மொபைல் ஃபோனை வாங்க வேண்டும் என்று விரும்பிய ஒரு அன்பு குழந்தையை குறித்து நாங்கள் இந்த நாளிலே செய்தியிலே வாசித்தோம். அன்பு குழந்தையினுடைய விருப்பத்தை ஒரு சகோதரர் மூலமாக நிறைவேற்றி கொடுத்ததையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த இதெல்லாம் பார்க்கிற போது எங்களுடைய கஷ்டங்களிலே எங்களுடைய கவலைகளிலே ஆண்டவரே நீர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து மக்கள் நன்றி சொல்கிறோம். நாங்கள் உணவு இல்லையே, படிக்க முடியவில்லையே, வேலை வாய்ப்பு இல்லையே, திருமணம் நடக்கவில்லையே, குழந்தை பேர் இல்லையே என்று சொல்லி அநேக காரியங்கள் குறித்து இல்லை 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 என்று சொல்லும்போது, மகனே மகளே நான் ஒருவர் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விட்டாயே என்று நீர் எங்களுக்கு அடிக்கடி நினைவு கூறுகிறீர். ஆண்டவரே, இந்த மருத்துவ சேவைகளுக்காக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். அன்பு வாலிபர்களுடைய சேவைகளை நினைத்து நன்றி சொல்லி ஜெபித்தோம். அதே போல் அன்பு சகோதரி ஆனியினுடைய மன விருப்பத்தை ஆண்டவரே கைவிடப்பட்டாலும் ஒரு குழந்தையை வளர்க்கின்ற ஒரு பொறுப்பு இருந்தாலும் ஆண்டவரே அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரே இப்போ காவல்துறையிலே பயிற்சி பெற்று உயர் அந்தஸ்து பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்தேன். அதே போல் ஆண்டவர் இந்த பிள்ளை மாம்பழம் விற்று 12 கொடுத்ததற்காக லட்சக்கணக்கிலே விலை மதிப்புடைய அந்த ஒரு மொபைல் ஃபோனை வாங்கக்கூடிய ஒரு தகுதியை பெற்றுக்கொண்டார். ஆண்டவரே இப்படியாக நீர் எங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரையுடைய தேவைகளை அறிந்து நீர் கண்ணீர் நிறைந்த பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடந்தாலும் நீ கைவிடப்பட்டவள் எனப்பட்டாலும் இல்லை என்று சொல்லி
ஆண்டவர் எங்களை சிபாவாக உயர்த்துகிற தெய்வக்காக ஸ்தோத்திரம். கண்ணீரோடைய விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொன்னபடி ஆண்டவரே, நீர் செய்து வருகிற சேவைகளை நீர் நன்றி 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 என்று சொல்லி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் ஆண்டவரே, கவலையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது இது போல ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் அவர்கள் பார்க்கிற போது உம்மால் ஆண்டவரை ஆற்றி தேற்றி அரவணைக்கப்பட உம்முடைய நாம மகிமைப்பட நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஜெபத்தின் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் நாம் அடுத்த வாரம் நாம் நேரில் சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. நன்றி, வணக்கம்.